ஹே கைஸ், உங்களுக்கு என்னை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னா கூகுளில் போயிட்டு ராகுல்னு சர்ச் பண்ணிங்கன்னா நான் யார், என்னோட நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ என்னோடய அசெட் எவ்வளோ எல்லாமே நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது இல்லாமல் தினமும் நைட்டு 8 மணிக்கு வேர்ல்டு பெஸ்ட் WWE தமிழ் கமெண்ட்ரி வீடியோஸ் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தினமும் 8 மணிக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை போட்டிங்கன்னா வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் எந்த எப்பவும் கேம் பிளே பற்றியே ரொம்ப திங்கிங்காக இருந்து கேம் பிளேவே வாயில் வருது. ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், WWE லோகன் பால், ஜேக் பால் 2 பேரும் பாக்ஸிங்கில் கலக்கிட்டு இருந்தவங்க அண்ட் WWE வந்தவங்க. ஸோ அதில் WWE நல்ல ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற ரீசனுக்காக வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டது யார் தெரியுமா? ட்ரிபிள் ஹெச். இப்போ ட்ரிபிள் ஹெச்சை தான் போட்டு அடிக்கணும், அது நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் அடிக்கணும்னு. ஸோ சமந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கும், அவள் அனௌன்சர். மேட்ச் வின் பண்ணவுடனே Here is the your winner Jay Uso அப்படி சொல்லி கத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்துருச்சுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பையன், அவன் பேர் எனக்கு தெரில, அவன் கொஞ்சம் புது ஆள் தான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லோகன் பால் என்ன பண்ணிட்டான், லோகன் பால் ஐயோ என்ன பால்னு மறந்துட்டேனே, ஜேக் பால். ஸோ இந்த ஜேக் பால் என்ன பண்ணிட்டான், அந்த புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் அந்த ரெஸ்லர் இருக்கான் பார்த்தீங்களா, உன்னை நான் பீட் பண்ணிடுவேன். அப்போது இது யார், உன் ஒய்ஃப் தானே, யார் அந்த அனௌன்சர் டேபிளில் உட்காந்துருக்கோம் பாருங்கள், அந்த பொண்ணை பார்த்து இது உன் ஃபியான்சி தானே, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, ஸோ இந்த வாட்டி சம்மர் ஸ்லாமில் நான் உன்னை போட்டு தோக்கடிச்சதுக்கப்புறமா உன் ஒய்ஃப், உன் ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு ஹியர் இஸ் யுவர் வின்னர் ஜேக் பால் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு இது இருக்காது, வருத்தமும் இருக்காது, தயக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுருவான். சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டான், சம்மர் ஸ்லாம்ல ஒன்று போட்டு தள்ளிட்டான், 1 2 3 போட்டு வாங்கிட்டான். இப்போ 1 2 3 வாங்கினால அதே மாதிரி அந்த பொண்ணு சமந்தா இருக்குல்ல, ஹியர் இஸ் யுவர் வின்னர் ஜேக் பால் அப்படின்னு சொன்ன உடனே ரிங்குல இருந்து தலைவர் வெளியே என்ட்ரி கொடுத்து அப்படியே மேல இருந்து பாத்துல டெல்மி அனதர் டைம் டெல்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வெறியா இருந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க, ஒரு லவ்வரை அவளோட லவ்வர் முன்னாடியே அவர் ஒய்ஃப் முன்னாடியே தோக்கடிக்கிறது, தோக்கடிச்சுட்டு அந்த பொண்ணை கலாய்க்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு சங்கட்டமான சூழ்நிலை. இதை பார்த்து நான் அந்த அநியாயத்தை கண்டா பொங்குவனே, அதனால பொங்கல்னு பொங்கிட்டேன். சரி, அதனால என்ன பண்ணேன், WWE 2K23 கேம் பிளே ஓப்பன் பண்ணணும், அதில் இந்த ஜேக் பாலை வைக்கணும், அவனை உரின்னு உரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். போய் 2K23ல பார்த்தா ஜேக் பாலையும் காணும், லோகன் பாலையும் காணும். ஒருவேளை நான் மோட் யூஸ் பண்ணுறேன்ல, அதனால அது காணுமா என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. சரி, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பண்ண போகிறேன்னா ஓகேங்களா, இப்படி திங்க் பண்ணேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலாமேன்னு திங்க் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேக் பாலை டேரெக்டாக நம்ம பாக்ஸிங் மேட்ச்சில் போய் நம்ம பாக்ஸிங்லாம் லேர்ன் பண்ணி அப்படியே அவனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணேன். ஆனால் அதுக்கு சில பல வருடங்கள் ஆகும். அண்ட் நம்மளோட நெட்வொர்க் இன்னும் அவனை ரீச் பண்ணுற அளவுக்கு வளரல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வளர்ந்துருவேன், வளர்ந்துட்டேன்னா நான் போயிட்டு டேரெக்டாக அந்த ஜேக் பாலை போட்டு தள்ளிடுவேன். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா முடியும். இல்லாத பட்சத்தில் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஜேக் பாலை WWEல விட்டது இந்த ட்ரிபிள் ஹெச், ஸ்டெஃப்னி மிக்மேன், வின்ஸ் மிக்மேன். ஸோ இதில் நம்ம அடிக்கக்கூடிய ஆளுனா வின்ஸ் மிக்மேன் வயசானாலு, ஸ்டெஃப்னி மிக்மேனு உமனு, நம்ம அடிக்க மாட்டோம். ஸோ ட்ரிபிள் ஹெச், அந்த ட்ரிபிள் ஹெச்சை எடுத்து போட்டு அதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு ரைசிங் ஸ்டாரோ ஒரு ஆல்ரெடி பவர்ஃபுல்லான ஸ்டார் யார், ரோமன் ரென்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பியரை போட்டு பேக் ஸ்டேஜ் ப்ரால் பண்ணி WWE 2K23 கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பண்ணட்டுமா வேணாமா? இந்த வீடியோ 10 வியூஸ் போச்சுன்னா, எனக்கு 2 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் இந்த வீடியோ பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? இது உங்களுக்காக மட்டும். See you in the next video.